தென் மாநிலங்களில் 2 நாள் பயணமாக பிரதமர் நரேந்திர மோடி நாளை தமிழகம் வருகிறார். நாளை திருச்சியில் பாரதிதாசன் பல்கலைக்கழக 38வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்டு சிறந்த மாணவர்களுக்கு விருதுகளை வழங்குகிறார். பின்னர் 1100 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள திருச்சி விமான நிலைய புதிய முனையத்தை திறந்து வைக்கிறார். மேலும் சேலம் மேட்டூர் இரட்டை ரயில் பாதை, மதுரை தூத்துக்குடி இரட்டை ரயில் பாதை, திருச்சி மானாமதுரை விருதுநகர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதை, விருதுநகர் தென்காசி மற்றும் செங்கோட்டை திருச்செந்தூர் மின்மயமாக்கப்பட்ட ரயில் பாதைகளையும் தொடங்கி வைக்கும் அவர். திருச்சி கல்லகம் தேசிய நெடுஞ்சாலை, காரைக்குடி ராமநாதபுரம் இருவழிச்சாலை, சேலம் வாணியம்பாடி 4 வழிச்சாலை திட்டங்களையும் நாட்டுக்கு அர்ப்பணிக்க உள்ளார். மேற்கு வங்க மாநிலத்தில் ரயில்வே கட்டமைப்புகளை மேம்படுத்த பிரதமர் நரேந்திர மோடி பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளதாகவும், அவர் பிரதமராக 2014ஆம் ஆண்டில் பதவியேற்ற பிறகு ரயில்வே துறைக்கான நிதி ஒதுக்கீட்டை கணிசமாக உயர்த்தியுள்ளதாகவும் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேற்கு வங்கத்தில் 50,000 கோடி ரூபாய் மதிப்பீட்டிலான ரயில்வே பணிகளை மேற்கொள்வதற்கு ஒத்துழைப்பு வழங்குமாறு பலமுறை முதலமைச்சர் மம்தா பானர்ஜிக்கு கடிதம் எழுதியதாகவும், 98 ரயில் நிலையங்களை உலகத்தரத்திற்கு உயர்த்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். சென்னையில் அசம்பாவிதங்கள் இல்லாத புத்தாண்டை கொண்டாடுவதற்காக காவல்துறை சார்பில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. சென்னையில் 18,000 போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு தீவிரமாக கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டது. இரவு நேர கொண்டாட்டங்களும் மோட்டார் சைக்கிள் பந்தயம் போன்ற ஆபத்தான நிகழ்வுகள் நடைபெறாமல் தடுக்கவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. இதன் காரணமாக உயிரிழப்பு போன்ற அசம்பாவிதம் இல்லாத புத்தாண்டு கொண்டாட்டம் நடைபெற்றுள்ளதாகவும், பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட அனைத்து காவலர்களுக்கும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் மாநகர காவல் ஆணையர் சந்தீப் ராய் ரத்தூர் தெரிவித்துள்ளார். பழனி தண்டாயுதபாணி சுவாமி கோவிலில் ஆண்டுதோறும் தைப்பூச திருவிழா வெகு விமரிசையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டு தைப்பூச திருவிழா வருகிற 19ஆம் தேதி தொடங்குகிறது. அதையொட்டி அன்றைய தினம் பல்வேறு சிறப்பு பூஜைகள் நடைபெறுகின்றன. விழாவின் முக்கிய நிகழ்வான தைப்பூச தேரோட்டம் வருகிற 25ஆம் தேதி நடைபெற உள்ளது. இதில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொள்ள உள்ளதால் கோவில் நிர்வாகம் சார்பில் முன்னேற்பாடு நடவடிக்கைகள் துரிதப்படுத்தப்பட்டுள்ளன. கடுமையான மழை வெள்ளத்திற்கு பிறகு குற்றால அருவிகளில் தண்ணீர் வரத்து சீரடைந்துள்ளது. தற்போது விடுமுறை காலம் என்பதால் அருவிகளில் குளிக்க பொதுமக்கள் கூட்டம் அலைமோதுகிறது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் மகர விளக்கு பூஜைகளுக்கு சென்று வரும் ஐயப்ப பக்தர்களும் கூட்டம் கூட்டமாக குற்றாலத்துக்கு வருகை தந்த வண்ணம் உள்ளனர். அவர்கள் குற்றாலம் மெயின் அருவி, பழைய குற்றாலம், 5 அருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் குளித்து மகிழ்ந்து வருகின்றனர். இதனால் புத்தாண்டு தொடக்கத்திலேயே சீசன் ஆரம்பித்ததைப் போல் குற்றாலம் களைகட்டி காணப்படுகிறது. தமிழகத்தில் அரையாண்டு தேர்வுகள் விடுமுறை முடிந்து நாளை முதல் மீண்டும் பள்ளிகள் திறக்கப்படுகின்றன. இந்த நிலையில் சென்னை வேலச்சேரியில் உள்ள அரசு மேல்நிலைப் பள்ளியில் தமிழக பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில்மொழி பொய்யாமொழி இன்று ஆய்வு மேற்கொண்டார். அப்போது அப்பள்ளியில் மேற்கொள்ளப்பட்டு வரும் வகுப்பறை கட்டுமான பணிகளை பார்வையிட்டு ஆய்வு செய்த அவர், விடுமுறைக்கு பின் பள்ளிகள் திறக்கப்படுவதற்கு முன்பு மேற்கொள்ளப்பட வேண்டிய முன்னேற்பாடு நடவடிக்கைகள் குறித்து தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு ஆலோசனைகளை வழங்கினார். தூத்துக்குடி துப்பாக்கிச் சூடு சம்பவத்தில் குற்றவாளி என்று சுட்டிக்காட்டப்பட்ட ஐஜிக்கு பதவி உயர்வு வழங்குவதை தமிழக அரசு மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ தெரிவித்தார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு சென்னை எழும்பூரில் உள்ள மதிமுக தலைமை அலுவலகமான தாயகத்தில் இன்று செய்தியாளர் சந்தித்த அவர், எதிர்க்கட்சிகள் கூட்டணியில் எந்தவித கருத்து மோதல்களும் இல்லை என்றும், நெருடல் இல்லாமல் வருகிற மக்களவைத் தேர்தலில் இந்த கூட்டணி உறுதியாக வெற்றி பெறும் என்றும் தெரிவித்தார். மேலும் மக்களவைத் தேர்தலுக்கான தொகுதி பங்கீடு பொங்கல் பண்டிகைக்கு பின்னர் நடத்தப்பட வாய்ப்புள்ளதாகவும் வைகோ கூறினார். அயோத்தியில் கடந்த 30ஆம் தேதி பிரதமர் நரேந்திர மோடியால் தொடங்கி வைக்கப்பட்ட அம்ரித் எக்ஸ்பிரஸ் ரயில் இன்று வேலூர் மாவட்டம் காட்பாரி ரயில் நிலையத்திற்கு வந்தது. மேற்கு வங்கத்தில் புறப்பட்டு ஒடிசா, ஆந்திரா, கர்நாடகா மற்றும் தமிழ்நாடு உள்ளிட்ட 5 மாநிலங்களை இணைக்கும் வகையில் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இன்று காட்பாரி வந்த இந்த ரயிலுக்கு தெற்கு ரயில்வே முதுநிலை கோட்ட மேலாளர் ஹரிகிருஷ்ணன் தலைமையிலான ரயில்வே அதிகாரிகள், பாஜக மாநில பொதுச் செயலாளர் கார்த்தியாயினி மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பினை அளித்தனர். காட்பாரி ரயில் நிலையத்தில் அம்ரித் எக்ஸ்பிரஸ் ரயில் 5 நிமிடம் நின்று சென்றது. தமிழர் திருநாளான பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தமிழர்கள் வீரத்தை பறைசாற்றும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் ஆண்டுதோறும் நடத்தப்பட்டு வருகின்றன. இதில் மதுரை மாவட்டத்தில் உள்ள அலங்காநல்லூர், அவனியாபுரம் மற்றும் பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டு போட்டிகள் உலக புகழ்பெற்றவையாக விளங்குகின்றன. இந்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மதுரை பாலமேட்டில் வருகிற 16ஆம் தேதி ஜல்லிக்கட்டு போட்டி நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. இதற்கான அழைப்புதலை ஜல்லிக்கட்டு விழாக்குழுவினர் வெளியிட்டுள்ளனர். போட்டிக்கான ஏற்பாடுகள் நாளை முதல் தொடங்கும் என்று விழாக்குழுவினர் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் பிரசித்தி பெற்ற சுற்றுலா தலமான ஒகேனக்கலில் புத்தாண்டு மற்றும் தொடர் விடுமுறை கொண்டாடுவதற்காக இன்று ஆயிரக்கணக்கான பயணிகள் தமிழகம் வந்தடைந்தனர். அது மட்டுமின்றி அண்டை மாநிலங்களான கர்நாடகா, ஆந்திரா, கேரளா என பல்வேறு மாநிலங்களிலிருந்து சுற்றுலா பயணிகள் வருகை தந்ததால்
அனைத்து இடங்களிலும் கூட்டம் அலைமோதியது. மெயின் அருவி, சினிபால்ஸ், தொங்கு பாலம், ஐந்தருவி ஆகிய இடங்களை சுற்றி பார்த்தும் காவிரியின் இயற்கை அழகை ரசித்துக் கொண்டும் பரிசல் பயணம் செய்தும் எண்ணெய் மசாஜ் செய்து அருவிகளில் குளித்தும் மகிழ்ந்தனர். கூட்ட நெரிசலை கட்டுப்படுத்த ஏராளமான போலீசார் மற்றும் தீயணைப்புத் துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர். ஓசூரிலிருந்து கிருஷ்ணகிரி நோக்கி 20 டன் டீசலோடு வந்த டேங்கர் லாரி ஒன்று மேலுமலை இந்த இடத்தில் சென்றபோது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் கவிழ்ந்து தீப்பிடித்தது. இந்த விபத்து காரணமாக கிருஷ்ணகிரி பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் பல மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு ஆயிரக்கணக்கான வாகனங்கள் நீண்ட தூரத்துக்கு அணிவகுத்து நின்றன. இதுபற்றிய தகவல் அறிந்ததும் காவல்துறையினர் மற்றும் தீயணைப்புப் படையினர் விரைந்து சென்று ஒரு மணி நேரத்திற்கு மேலாக போராடி தீயை அணைத்து மீட்புப் பணியில் ஈடுபட்டனர். லாரியிலிருந்து நபர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஆங்கில புத்தாண்டை முன்னிட்டு இன்று பொது விடுமுறை அளிக்கப்பட்டதால் சென்னை வண்டலூர் அறிஞர் அண்ணா உயிரியல் பூங்காவில் இன்று பொதுமக்கள் கூட்டம் அலைமோதியது. பறவைகள், மீன்கள் வைக்கப்பட்டுள்ள வளாகம், சிங்கம், புலி மற்றும் விலங்குகள் உள்ள இடங்களை சுற்றி பார்த்த பார்வையாளர்கள் தங்களது செல்போன்களில் செல்பி மற்றும் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். கொரோனா காலகட்டத்திற்கு பிறகு சிங்கம் புலவும் பகுதி திறக்கப்பட்டுள்ளதால் பொதுமக்கள், குழந்தைகள் அதனை ஆர்வத்தோடு கண்டுகளித்தனர். இன்று மட்டும் சுமார் 10,000 அதிகமான பார்வையாளர்கள் வருகைத்துள்ளதாக உயிரியல் பூங்கா தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஜப்பான் நாட்டின் மேற்கு பகுதியில் இன்று சக்தி வாய்ந்த நிலநடுக்கம் ஏற்பட்டது. இந்திய நேரப்படி மதியம் 12:40 மணி அளவில் ஏற்பட்ட இந்த நிலநடுக்கம் ரிக்டர் அளவில் 7.2 பதிவாகியுள்ளது. இந்த நிலநடுக்கத்தை தொடர்ந்து ஜப்பானின் கடலோர பகுதிகளுக்கு சுனாமி எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. போன்ஷி அருகே 13 கிலோமீட்டர் ஆழத்தை மையமாக கொண்ட இந்த நிலநடுக்கம் ஏற்பட்டுள்ளது. இந்த நிலநடுக்கத்தால் 5 மீட்டர் உயரத்திற்கு கடல் அலைகள் எழும் என அந்நாட்டு அரசு எச்சரிக்கை விடுத்துள்ளது. இதனால் அதிர்ச்சி அடைந்த கடலோர பகுதி பொதுமக்கள் வீடுகளை விட்டு வெளியேறி சாலைகளில் தஞ்சமடைந்துள்ளனர். இந்தியாவுடன் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தத்தை செய்து கொள்ள ஆர்வமாக உள்ளதாக இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக் கூறியுள்ளார். இந்தியா இங்கிலாந்து இடையே இருதரப்பு வர்த்தக கூட்டாண்மையை மேம்படுத்தும் நோக்கில் கடந்த ஆண்டு ஜனவரி மாதம் இந்தியா இங்கிலாந்து இடையே தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் குறித்த பேச்சுவார்த்தை தொடங்கியது. December 15 அன்று 13வது சுற்று பேச்சுவார்த்தை முடிவடைந்த நிலையில் புதிய ஆண்டின் தொடக்கத்தில் இதுகுறித்த புதிய சுற்று பேச்சுவார்த்தைகள் தொடங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதனிடையே இந்தியா தனது உற்பத்தி பொருட்கள் மற்றும் சேவைகளுக்கான சிறந்த அணுகல் மற்றும் தொழில்முறை விசாக்கள் தொடர்பான ஒப்பந்தம் குறித்தும் இங்கிலாந்திடம் கோரிக்கை வைத்துள்ளது. 2024 இந்தியா இங்கிலாந்து ஆகிய இரு நாடுகளிலும் பொது தேர்தல் நடைபெற உள்ளதால் வர்த்தக ஒப்பந்தத்தில் கையெழுத்திடுவது குறித்து விரைவான முடிவு எடுக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. தென்கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளில் உருவாகியுள்ள காற்றழுத்த தாழ்வு பகுதி அடுத்த 48 மணி நேரத்தில் மேற்கு வடமேற்கு திசையில் நகர்ந்து ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக நிலவும் என்று சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுவை காரைக்கால் பகுதிகளில் அடுத்த 5 நாட்களுக்கு லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் கூறியுள்ளது. கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டங்களின் ஓரிரு பகுதிகளில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. குமரிக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய மன்னார் வளைகுடா பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர்.